ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஒயர் பேஸ்கெட்ஸ். இன்றைக்கி இந்த பிஸ்கட் நாட் கூடையோட அளவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு 1¾ ரோல் தேவைப்படும். ஹேண்டில் எல்லாம் சேர்த்து வெறும் கூடை மட்டும் 1 ரோலில் வந்துடும். இது லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு சரியாக இருக்கும். கீழே பேஸும் நல்லா அகலமாக உங்களுக்கு இருக்குது. இது போடுறதுக்கு வயலட் கலரில் 20 ஒயர் 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. சாண்டல் கலரில் 16 ஒயர் 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 8 ஒயர் 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் வந்து நமக்கு நீளம் வந்து மடக்கிறப்ப ரொம்ப கம்மியாயிரும் கார்னர் டர்ன் பண்ணுறப்போ. அதனால் அது அதே அளவு வேணுங்கிறதுனால 4 கார்னர்லேயும் நான் வந்து ஒயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் அந்த 7 அடியில் சாண்டல் கலர் ஒயரில் 8 ஒயர் வேணும். அது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். எல்லா ஒயர்லையும் 4 ஒயராக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. சாண்டல் ஒயரில் 4 நாட் கிடைக்கும். வயலட் ஒயரில் 5 நாட் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 2 சாண்டல் நாட், அதுக்கப்புறம் 5 வயலட் நாட், அதுக்கப்புறம் கடைசியாக 2 சாண்டல் நாட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். க்ராஸ் ஆகிற எல்லா ஒயருமே நான் நாட் போட்டு வச்சிட்டேன். இது வந்து முக்கு வந்து 3-4 திருப்பணும். ஆனால் அப்படி திருப்பினா ரொம்ப சின்ன கூடையாயிரும். அதனால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒயர் ஜாயின் பண்ணி நான் திருப்ப போகிறேன். 7 அடியில் 2 ஒயர் கட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சாண்டல் நாட்டு விட்டுட்டு இந்த 2வது சாண்டல் நாட்லேருந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி இந்த 2 ஒயர் சேர்த்து ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் பண்ணணும். இதே மாதிரி 4 பக்கம் போடணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு 8 ஒயர் 7 அடியில் கட் பண்ணி நாட் போடணும். இந்த ஃபஸ்ட் நாட் விட்டு அதுக்கப்புறமா இருக்கிற நாட்டில் நாட் ஒயர் 2 ஒயர் ஜாயின் பண்ணி நாட் போட்டேன். எக்ஸ்ட்ரா 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நாட்டுக்குள்ள இதை விட்டுட்டு இந்த 2 நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து முக்கு திருப்பணும். ஸோ இதே மாதிரி இந்த 2 நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து முக்கு திருப்பிடுங்க. இதே மாதிரி 4 பக்கம் போட்டு அப்புறம் க்ராஸ் ஆகிற எல்லா ஒயரையும் நாட் போட்டிருங்க. மேலே வரைக்கும் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் என்னென்னா, இங்கேருந்து இங்கே வர அதாவது நீளம் வந்து 8 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 4.5 இன்ச் இருக்குது, அதே மாதிரி உயரம் வந்து கீழேருந்து இதுவரை 7 இன்ச் இருக்குது. ஸோ நல்லா பெருசாக அகலமாகவே இருக்குது. உள்ளே கூட பார்த்தா நல்லா அகலமாக இருக்குது. வாட்டர் பாட்டில், பெரிய டிஃபின் பாக்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த பேஸ்கெட்டோட ஹேண்டில் வந்து லாக் ஹேண்டில், உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். ஸோ இப்படி போடுறதுனால இந்த பேஸ்கெட்டோட ஹேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு உள்ளே சொருகிறதும் ஒயர் வந்து ரொம்ப கம்மியாக சொருகினா போதும். அதே மாதிரி ஹேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஹேண்டில் வந்து நீங்கள் பிடிச்சி தூக்கினா கூட ஹேண்டில் வந்து மடங்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த லாக் ஹேண்டில். ஸோ இதே மாதிரி ஹேண்டில் போட்டால் பேஸ்கெட் நல்லா எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும். ஸோ நீங்கள் சாதாரண ஹேண்டிலும் போட்டுக்கலாம், இல்லை இப்படி ஹேண்டிலும் போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இந்த ஹேண்டிலுக்கான மெஷர்மெண்ட் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஒயர் வந்து நான் 10 அடியில் ஒரு ஒயர் கொடுத்துருக்கேன். அது வந்து இதே ஹோலில் 3 தடவை விட்டு எடுக்கணும். அப்புறம் உள்ளே நிறைய துண்டு ஒயர் வச்சு ஸ்டஃபிங் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஒயர் வந்து அதுவும் 10 அடியில் 2 ஒயர் வச்சு ஹேண்டில் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மெஷர்மெண்ட் வச்சு இந்த பேஸ்கெட் போட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.